विष्णुर्माया भगवती यया सम्मोहितं जगत् हिंस्रस्वपापेन विहिंसितः कलह साधु समत्वेन भयात् विमुच्यते। அஸ்மத்வீரரச கவிதாம் இதுல இருந்து பார்க்கணுமா? ஓ அத தான் எழுதல நினைக்கிறேன். ஆ ப்ராப்ளம். அம்மா நிர்வர்த்தியல இருந்து எழுதி இருக்கேன். அஸ்மத்வீரர் ட்ரை பண்ணுங்க கொளே இது. அம்மா ட்ரை பண்றேன். வீரஹான் ஒரு ரசம். சோ வீரஹ இதி ரசஹ சொல்லலாமா? கரெக்ட், அப்படி தான் வரணும். எங்களோட கவிதைக்கு வரணும். சோ வீரரசத்துல இருக்கிற கவிதை. சோ வீர இது வந்து மத்தியம பத லோபி சமாசமா போட்டு வீரரச யுக்தா கவிதா. சரி, ஒரு எக்ஸ்ட்ரா மத்தியில வரணும். சரி, வீரரச யுக்தா கவிதா, எங்களுடைய வீரரச யுக்தா கவிதா. சோ அஸ்மாக்கம் வீரரசா கவிதா தாம் சமுத்திர கல்லோல ஆகாத சகம். ஆகாத்த சகம் சமுதிரத்துடைய கல்லோலம், அதனால அடிக்கப்பட்டு. சரி, சமுத்திரஸ்ய கல்லோலஹ கல்லோலாஹ அலைகள். அவைகளினுடைய அடித்தல். அப்புறம் அதோட சக, அவ்வளவுதானா? இல்லையே, சகங்கிறது வந்து சகத்தே இல்லையா? அந்த சமுத்திர அலையினுடைய அடித்தலை பொறுத்து கொள்வது. சோ சமுத்திர கல்லோல ஆகாத சகம் யசா, புகழானது உங்களுக்கு சமுத்திரத்தினுடைய ஒரு அலைகள்னால அலைகளை கூட பொறுத்துக்க முடியும், அந்த மாதிரி ஒரு புகழ். சரி, நெக்ஸ்ட் இது ஆகலைய. சோ ஆங் வந்து உபசர்கம், உபசர்கம் கலையலியா, கலையத்தி ஓடுதுன்னு நினைக்கிறேன். கலி தாத்து லியப், அவ்வளவுதான். எதுக்கு சமுபாஸ் மகேம மாத்திரம் போட்டிருக்கேன் தெரியல, மத்ததெல்லாம் போடலன்னு நினைக்கிறேன். ஆங் கலி லியப், ஆங் கலி லியப். அதுக்கப்புறம் உத்து விதிலிங் சமுபாஸ் மகே சம உப ஆசு உபவேஷனே, அதுக்கு லட்டு தான் அது. நெக்ஸ்ட் தான் வந்து உங்களுக்கு ரசிகாந்தரம். நீங்க பண்ணிருக்கீங்களா உஷா? சொல்லுங்க. பண்ணல, அதனால நாங்க பண்ணலனே. தெரியல என்ன. சரி, ரசிகாந்தரம் சொல்லுங்க. அந்தரேன ஏதோ ஒண்ணு சொன்ன அதுல. அந்தரக்கு வந்து இது வந்து நம்ம செகண்ட் எக்ஸாம்ல இருந்து படிக்கிறது. பாரதத்துல அஸ்மத் பாரதத்துல நாமாந்தரம்ல இருந்து வரும். ஆமா, ஓகேயா? அன்யஹா ரசிகா ரசிகாந்தரம். எவ்வளவு தூரம் சொன்னாலும் மறக்கிறது. சரி, தியக்த தில்லீஸ்வர துவாரம். தில்லீஸ்வரஸ்ய தில்லி, தில்லியா, தில்லியினுடைய ஈஸ்வரன் ஃபர்ஸ்ட். சோ தில்லியா, தில்லியாக ஈஸ்வர. அப்புறம் தில், எங்க இருக்கு அந்த வார்த்தை? தில்லியாக ஈஸ்வர, தில்லியாக ஈஸ்வரஸ்ய துவாரம், தில்லீஸ்வரஸ்ய துவாரம், துவாரம். அப்புறம் தியக்தஹ தில்லி, தில்லீஸ்வர துவாரஹ. இல்ல, இப்படி வராது, துவாரம் இல்லையோ. சோ அதனால தியக்தம் தில்லீஸ்வர துவாரம். யாராலையோ தன். அடுத்தது நிஜ திதிருக்ஷும். திதிருக்ஷும் திதிருக்ஷுங்கிறது வந்து லிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டா, திரஷ்டும் இச்சுஹு திதிருக்ஷு. இது வந்து ஸ்வஸ்ய திதிருக்ஷு, நிஜஸ்ய திதிருக்ஷு தம் திருக்ஷு தம். அடுத்தது பிரதக்ஷிணச்சலேன, சலேன. சோ பிரதக்ஷிணம் பண்றதுனால சலனம்னு எடுத்துக்கலாம். சலனம் வேற, சலஹா வேற. சலஹாங்கிறது ஏமாத்துதல் ஒரு வியாஜகா, பிரதக்ஷிணத்தினுடைய வியாஜத்தினால்.
பிரதட்சிணம் பண்றேங்கிற ஒரு வியாஜத்தினால சுத்தி வந்தான் அதானே. சோ பிரதக்ஷிணேன சலஹ பிரதக்ஷிணஸ்ய சலஹவா ஓகே பிரதக்ஷிணஸ்ய சலஹ தேன அப்புறம் பாந்த அத்யுஷித பிரதேசம் அத்யுஷித பிரதேசம் ஃபர்ஸ்ட் அதை போடுறேன் அத்யுஷிதம் பிரதேசம் எங்க எது எதோட அன்வயமாறுது பாந்தன் எதோட அன்வயமாகணும் அந்த பாந்தாங்கிறது பதி அந்த மார்க் மார்க்கம் பந்தாக மார்க்கம் பாந்தாக வழிப்போக்கன் டிராவலர் சோ இப்ப அந்த அந்த டிராவலருடைய அந்த மார்க்கம் தானே அப்பது டிராவலர் இருந்தது மார்க்கம் சோ பாந்தேன அத்யுஷிதா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பாந்தேன அத்யுஷிதா ச அசௌ பிரதேச தம் ஓ எப்படி இன்னொரு தடவை எனக்கு புரியல சோ பாந்தஹங்கிறது டிராவலர் டிராவலர்னுடைய பிரதேசம்னு வரப்போறது இல்ல சோ இங்க வந்து வழிப்போக்கனால் இருக்கப்பட்ட அத்யுஷித வழிப்போக்கன் இருக்கும் இடம் அதுதான் இதுக்கு ஒண்ணு அர்த்தம் இங்க வழிப்போக்கன் இருக்கும் இடம் மூணு இருக்கு இப்போ இருக்கும் இடம் இருக்கப்படும் இடம் அது ஓகே சோ இது ரெண்டும் அன்வயமாக போறது ஆனா இந்த பாந்தகங்கிற வேர்டு எதோட உங்களுக்கு அன்வயமாகும் பாந்தக அத்யுஷதி ஹி அதிவசதி சாரி அத்யுஷதிங்கிற அதிவசதி குத்ர பிரதேசே அதுக்கப்புறம் தான் இது அன்வயமாகிறது பாந்தக கிம் கரோதி அதிவசதி குத்ர அதிவசதி பிரதேச இது பிரதேசம் அதிவசதி சோ அதனால உங்களுக்கு வந்து பாந்தேன அத்யுஷிதா பிரதேசா இப்ப இந்த வேர்டு எடுத்துட்டோம்னா பிரதேசத்துக்கு தான் போகிறது ஹி வென்ட் டு தட் பிளேஸ் பிரதேசம் ஆகத்தியன்னு இருக்கு இங்க சோ பிரதேசம் ஆகத்தியனா கீத்ருஷா பிரதேசா பாந்த அத்யுஷிதா பிரதேசா அப்படின்னு தானே நீங்க வந்து அதுக்கு அட்ஜெக்டிவ் போடுவேள் ஓகே அதனால பாந்தேன அத்யுஷிதா முதல்ல போட்டுட்டு அப்புறம் பாந்தேன அத்யுஷிதா பிரதேசா வரும் ஓகே த்ரோட்டைத்வாங்கிறது வந்து இது த்வா பிரத்யம் ஓகே த்ரோட்டு நிச்சு வேற இருக்கா ஆமா த்ரோட்டு நிச்சு த்வா அன்வயம் பார்த்தேன் இது பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஃபார் ஹவு இட் கேன் பி அந்த ஸ்வங்கிறது உங்களுக்கு இஷ்டாவோடையும் போகலாம் ஜனாவோடையும் போகலாம் அதனால இட் டசன்ட் மேட்டர் ஓகே சோ எதனாலும் நீங்க எழுதிக்கலாம் இல்ல இல்ல நான் இந்த இஷ்டக ஜனக தான் மேல எழுதிருக்கேன் படிக்கல நான் இஷ்டக ஜனக ஸ்வஸ்ய இஷ்டக ஸ்வஸ்ய இஷ்ட ஜனக தேன சஹிதஹ ஓகே அதுக்கு அப்புறம் பத்ர மஹோஷ்ணீஷஹ மகான் உஷ்ணீஷஹ மஹோஷ்ணீஷஹ ஓகே அதுக்கப்புறம் பத்தஹ மகோஷ்ணீஷஹ ஏன சஹ கரெக்ட் கரெக்ட் ஓகே இருவாரு நான் வேற எங்கேயான போகணும் நினைக்கிறேன் பாதாகிர பரியந்த விளம்பமான கஞ்சுகஹ சோ பாதையோஹோ அக்ரஹ ஓகே அக்ரம் அது ஓகே பாதையோஹோ அக்ரம் தஸ்ய பரியந்தம் வருமா தெரியல ஆமா கரெக்ட் பாதாகிரஸ்ய பரியந்தம் பாதாகிரஸ்ய பரியந்தம் அப்புறம் பாதாகிர பரியந்த விளம்பமான கஞ்சு அது தனியா எழுதிட்டேன் விளம்பம் எடுத்துக்கலாம் நீங்க பாதாகிர பரியந்த விளம்பமான கஞ்சுக்காக எழுதினா தனியா எழுத்துட்டு அப்புறம் பாதாகிர பரியந்தம் விளம்பமான கஞ்சுக்காக எஸ் எஸ் அதுதான் எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் நாரிகேல பலசார சகிதம் நாரிகேலம் இதி பலம் அது சம்பாவனம் இந்த இது வந்து சொல்றச்சே நாரிகேல பல சாரம்ங்கிறது அந்த தேங்காய் பருப்பு தேங்காய் பருப்பு அவ குடுப்பாளாம் அந்த மாதிரி ஏதோ பழக்கம் இருந்திருக்கு போல இருக்கு அந்த காலத்துல தெரியல சரி நாரிகேலம் இதி பலம் ஃபர்ஸ்ட் போட்டேன் அப்புறம் தஸ்ய சாரஹ அதனுடைய சாரம் அப்புறம் தேன சகிதம் பெர்ஃபெக்ட் யஜ்ஞோபவீத யுகலம்
அது தெரியல எனக்கு. யஜ்ஞோபவீதஸ்ய யுகலம் புரியுறது, ஆனா அதுக்கு முன்னாடி என்ன எழுதணும்னு தெரியல. ரெண்டு இருக்கும் இல்லையோ, யஜ்ஞோபவீதயோகோ யுகலம், அவ்வளவுதான். இல்ல யஜ்ஞாய உபவீதம்னு இருக்கலாமா இருக்கும், ஆனா யஜ்ஞோபவீதம்ங்கிறது இட் ஸ்டார்ட் இட் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் தட் அந்த பூனலுக்கு சொல்றதுனால யஜ்ஞோபவீத யோகோ யுகலம் அ பேர் ஆஃப் இட் அபிநிவர்த்திய நிர்வர்த்திய. உஷா கோ ஹெட் மா, நான் கீழே போறேன். நீ உபசர்க வர்த்து தாத்து ல்யபந்தம், விருத்து விருத்து வர்த்து ல்யபந்தம், ஆகாரயத் ஆங்க இல்ல ஆகாரயத் வந்து இது கரெக்ட். ஆங் ஆங்க கிரு தாத்து லங்கு நடுவுல நிச்சு இருக்கு. ஓ காரயதி இருக்கோ இல்லையோ. ஓ ஓகே ஓகே நிச்சு. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இல்ல, ஒரு மூணு நாலு தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, ஏன்னா அது எப்படி பண்ணணும் தெரியல. சோ தர்மானாம் உத்தரணம், தர்மோத்தரணம், அதுக்கப்புறம் அதுல தீரஹா. சோ தர்மோத்தாரணே தர்மோத்தரணே தீரஹா எஸ் எஸ் ஹானே இருக்கு. எஸ் எஸ் ஹா வேண்டாம், தீரஹானாலே இட் இண்டிகேட்ஸ் தி பர்சன். ஓகே, தீரத்துவம் இருந்ததுன்னா நீங்க வந்து எஸ் எஸ் ஹா போடணும். அடுத்ததும் இதே மாதிரி சபத்னோத்சாரணே சமீரஹ. பெர்ஃபெக்ட். அவ்வளவுதான் இல்லையா.